ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிஷ்கில்ஸ் சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி என்னென்னா சில்லோஜிசம் ஓகேங்களா ஓகே சில்லோஜிசத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஸோ இந்த வேர்ட் எங்கே உள்ளது இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அதுக்கப்புறம் இதை என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம் ஓகே இந்த வேர்ட் எங்கே உள்ள க்ரீக்கில் உள்ளது சரிங்களா க்ரீக்கில் உள்ள வேர்டு தான் ஜில்லோ சிலோஜிசம் அப்படிங்கிறது ஸோ க்ரீக்ஸில் உள்ளது இதோட மீனிங் என்ன அப்படி பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸ் அப்புறம் டிடெக்ஷன்ஸ் அப்படினு சொல்லுவாங்க ஓகே இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது யார்னா அரிஷ்டில் ஓகே இவ்வளோ தான் ஃபிரண்ட்ஸ் ஜிகேயே கேட்க வாய்ப்பு இருக்குது அது க்ரீக்கில் உள்ள வேர்டு க்ரீக்கில் மீனிங் என்ன பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து இன்ஃப்ளென்ஸ் அப்புறம் டிடெக்ஷன் இதை இன்ட்ரோட்யூஸ் பண்ணது வந்து அரிஸ்டாட்டில் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதை என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ரெண்டு டைப்பில் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வென் டயக்ராம் அதாவது வெண் படம் ஓகேங்களா ஏ அல்லது அதாவது பி இந்த மாதிரிலாம் கான்செப்ட் கேட்பாங்க இது வந்து ஒன் டைப் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கன்க்ளூஷன் ஓகேங்களா ஒரு கன்ஃஷன் கொடுத்துட்டு எல்லா ஆடுகளும் மாடுகளாகும் எல்லா பசுக்களும் எல்லா காலைகளும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு கீழே வந்து கேட்டிருப்பாங்க ஒன்ஸ் ஃபாலோஸ் செகண்ட் ஃபாலோஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஓகே அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன செகண்ட் டைப்பில் உள்ள கொஸ்டின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுதான் உங்கள் கொஸ்டின் ஓகேங்களா இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும் உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும் இதுதான் வந்து உங்களுடைய ரூல் அப்படி வச்சுக்கணும் சரிங்களா ஆல் பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் ஆல் ட்ரீஸ் ஆர் க்ரீன் ஓகேங்களா ஆல் பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் எல்லா தாவரங்களும் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆள் இருக்கா இல்லை சம் இருக்குதாங்கிற பார்த்துக்கணும் சம்னா சீல் நடத்தும் ஆள்னால் எல்லாமே அர்த்தம் சரிங்களா ஸோ ஆல் பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் ஓகேங்களா எல்லா தாவரங்களும் மரங்களாகும் ட்ரீஸ்னால் மரங்கள் ஓகேங்களா நோ ட்ரீஸ் ஆர் க்ரீன் அதாவது மர எல்லா அதாவது நோ ட்ரீஸ் மரங்கள் எதுவுமே பச்சையாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஓகே இந்த கான்செப்டில் இது என்ன தெரியுதுன்னா ஆல் பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் ஓகேங்களா இது வந்து உண்மை நோ ட்ரீஸ் ஆர் கிரீன் அப்படிங்கும்போது இவங்க இந்த கான்செப்டினும் எடுத்துக்கணும் இதுதான் உண்மை சரிங்களா இதை நீங்கள் இதில் பொய்னால் நீங்கள் இது ஆராயும் செய்யக்கூடாது ஸோ நோ ட்ரீஸ் ஆர் க்ரீன் அப்படிங்கிறத நீங்கள் கன்செப்ட்டாக எடுத்துக்கணும் ஸோ இதில் இருந்து இவங்க சொல்லியிருக்கிற கன்க்ளூஷன் அதாவது முடிவு பார்க்கணும் சம் பிளான்ஸ் ஆர் க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நோ பிளான்ஸ் ஆர் க்ரீன் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சென்டர்ஸில் இருந்தால் செகண்ட் சென்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா அந்த ட்ரீஸ்ல இருந்தால் ட்ரீஸ் ஆர் கிரீன் அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருந்து தான் இந்த இடத்துக்கு ஒரு கண்டினியூட்டி வந்திருக்கு ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே க்ரீனாக இல்லை அப்படிங்கிறதா இவங்க வந்து இதில் இன்டெரெக்டாக சொல்கிறாங்க சரிங்களா ஓகே பாருங்கள் ஆல் பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் நோ ட்ரீஸ் ஆர் க்ரீன் ஓகேங்களா அப்போ பிளான்ஸும் க்ரீன்ஸாக இல்லைங்கிறதான் மீனிங் ஸோ சம் பிளான்ஸ் ஆர் க்ரீன்ங்கிறது தப்பான அன்சர் சரிங்களா ஆனால் நோ பிளான்ஸ் ஆர் க்ரீங்கிறது கரெக்டான ஆன்சர் ஏன்னா நோ பிளான்ஸ் ஆர் க்ரீன் க்ரீன் நோ ட்ரீஸ் ஆர் க்ரீன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோ ட்ரீங்கிறது இங்கே ட்ரீயார் இந்த பிளானட்ஸ் வந்து ட்ரீயாக மாதிரி இருக்குது ட்ரீங்கிறது வந்து இங்கே நோ ட்ரீனாக இருக்குது ஸோ நோட் ட்ரீ போது நோ பிளான்ஸ் ஆர் க்ரீங்கிறது கரெக்டான ஆன்சர் ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ் ஓகேங்களா இந்த கன்க்ளூஷன் இந்த முடிவு வந்து டூ மட்டும் தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒன்னை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நீங்கள் எதை சொல்லணும் போத் ரெண்டுமே சேர்த்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா இதை சொல்லணும் எய்தர் ஏதாவது ஒன் ஆர் டூ ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சொல்லணும் நெய்தர் நேர் ஒன்று அதனால இதை சொல்லணும் சரிங்களா இப்போ நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டூ Only டூஸ் are ஃபாலோஸ் ஓகேங்களா இந்த கொஸ்டினை பாருங்க சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ் சம் ரேட்ஸ் ஆர் ஆண்ட்ஸ் சம் ஆண்ட்ஸ் ஆர் ஃபைல்ஸ் ஓகேங்களா இதில் என்ன தெரியுதுன்னா அங்கே வந்து ஒரு மூணு கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா கேட் அப்படிங்கிறது என்ன கேட்டுங்கிறது வந்து ரேட்டாக மாறு தான் அதாவது சில சரிங்களா எல்லா கேட்டும் மாறல சில கேட்டு மாறு தான் அப்புறம் சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ட்ஸ் ஓகேங்களா சில எலிகளும் சில எலிகளும் எறும்பாக மாறுதுங்களா சரிங்களா ஆண்டாக மாறுதுங்களா திரும்ப சம் ஆன்ஸ் ஆர் ஃபைல்ஸ் ஓகேங்களா சம் ஆன்ஸ் ஆன்ட்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப் எஃப் ஆறுதுங்களா சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கம்பேர் பண்ணுறதா இருந்தால் அடுத்த கன்க்ளூஷனில் கம்பேர் பண்ணுறதா இருந்தால் ஆன்ட்ஸ் ஆன்ட்ஸ் ஆர் ஃபைல்ஸ் அப்படிங்கும் போது இவங்க வந்து இங்கே ரேட்ஸ் ஆன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ரெண்டு சென்ட்ஸும் யூஸ் பண்ணி ரேட்ஸையும் ஃபைல்ஸையும் கம்பேர் பண்ணலாம் அது வந்து நம்ம வந்து எதுக்கலாம் சரிங்களா ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஃபைல்ஸ் கொண்டு போய் கேட்ஸ் கூட சம்மர்ட் பண்ண சம்மர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம தப்பு ஓகேங்களா அது மாதிரி ரேட்ஸ் கொடுக்க பண்ணாலும் தப்பு தான் ஸோ அந்த வேட்ஸில் லிங்க் ஆகணும் இல்லைங்களா அந்த லிங்கிங் தெரிஞ்சிருக்கணும் தெளிவாக சொல்லணுன்னா ரேட்ஸ் ஆட்ஸ் ஆன்ஸ் ஃபைல் ஸோ அந்த ஆன்ஸுக்கும் ஆன்ஸுக்கும் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா ரேட்டையும் ஃபைலையும் கம்பேர் பண்ணலாம் சரிங்களா அது ஃபஸ்ட்டு சின்ன சேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட்டையும் ரேட்டையும் டிக் பண்ணிங்கன்னா கேட்ஸையும் ஆன்ஸையும் கம்பேர் பண்ணலாம் சரிங்களா ஓகே இது இவ்வளோ தான் கசெப்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விஷயம் இந்த ஜிகே கொஸ்டின் மாதிரி இதை இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ் ஆர் ஆண்ட் சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபைல்ஸ் ஓகேங்களா இதில் இருந்து கன்க்ளூஷன் எப்படி சொல்லிருக்காங்கன்னு பாருங்கள் சம் ஃபைல்ஸ் ஆர் கேட்ஸ் ஓகேங்களா ஃபைல்ஸ் இங்கே இருக்குது கேட்ஸ் இங்கே இருக்குது சரிங்களா நான் என்ன சொன்னேன் ஃபைல்ஸுக்கும் ரேட்ஸுக்கும் அவங்க கம்பேரிசன் சொல்லலாம் பட் அந்த ஃபைல்ஸ்லேருந்து இருந்து டைரெக்டாக கேட்ஸுக்கு போக முடியாது ஸோ அது தப்பு அந்த லிங்கிங் ஆகாது ஓகேங்களா இப்போ ஆன்ட் ஆண்ட்டும் கேன்சல் ஆகும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சம் ஃபைல்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படிங்கிறது வந்து தப்பான கன்க்ளூஷன் சரிங்களா சரி ஓகே அது அப்படி இருக்கட்டும் அடுத்தது பாருங்கள் சம் ஃபைல்ஸ் ஆர் நாட் ஆன்ஸ் ஓகேங்களா சம் ஃபைல்ஸ் ஆர் நாட் ஆன்ஸ் சம் ஃபைல்ஸ் சம் ஆன்ஸ் ஆர் ஃபைல்ஸ்னாலும் சம் ஃபைல்ஸ் ஆர் ஆன்ட்ஸ்னாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ சம் ஃபைல்ஸ் ஆர் நாட் ஆர் தான் கரெக்டு பட் நாட் ஆன்ஸ் அப்படினாலும் இதுவும் தப்பு தான் ஸோ உள்ள தப்பு உள்ள தப்பு ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் தேர்ட் ஒன் சரிங்களா அதாவது நோ ரேட் ஈஸ் ஃப்ளை ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ளைங்கிற ஒரு வேடே இல்லை ஓகேங்களா சாரி நோ ஃப்ளை அப்படின்னு சொல்லி அதாவது நோ ரேட் இஸ் ஃப்ளை அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே நோ ரேட் இஸ் ஃப்ளைனால் ரேட்டுக்கும் ஃப்ளைக்கும் கம்பரிசன் பண்ணக்கூடாது சரிங்களா ரேட்டோ ரேட்டும் கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கேட்சுக்கும் ஆண்ட்ஸுக்கும் ஃப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தில்லாத இடத்துக்கு அவங்க வந்து லிங்க் பண்ணி பார்த்துருக்காங்க சரிங்களா அதுதான் தப்பு இப்போ இவங்க வந்து ரேட் சொல்லியிருக்காங்கன்னா ஓகே ரேட்டோ ரேட்டை கேன்சல் பண்ணும்போது கேட்ஸுக்கும் ஆன்ஸுக்கும் அவங்க வந்து லிங்க் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே எதாவது சம்திங் சம் கேட்ஸ் ஆர் ரேட் ஆன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் அவங்க வந்து ஆன்ஸ்லேருந்து ஃபைல்ஸ் அதாவது ஃப்ளைஸ் அதுக்கு வந்துட்டாங்க ஸோ ஃப்ளைஸுங்கிறது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ தேர்டு ஒன்றும் தப்பு ஓகேங்களா மூணுமே தப்பு தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மூணுமே தப்பு தான் ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எதுவுமே ஃபாலோ பண்ணல சரிங்களா ஸோ ஃபாலோஸ்ங்களே தப்பு தான் நான் ஆஃப் திஸ்ங்கிறதான் ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் ஓகே ஓகே காய்ஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தட் சேம் மெத்தட் தான் இதுவும் எடுத்துருக்குறேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சாக் டஸ்டர் சாக் போர்ட் டஸ்டர் பென்ஸ் ஓகேங்களா இதோட லிங்க்ஸ் அதாவது அதோட ஜோடி அப்படின்னு பார்த்துக்கோங்க டஸ்டர் இங்கே இருக்குது இங்கே டஸ்டர் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டஸ்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா சாக்ஸுக்கும் பென்ஸுக்கும் அங்கே வந்து ஒரு ஜோடி கொடுக்கலாம் சரிங்களா சேம் டைம் வேறு மாதிரின்னா என்ன சொல்லலாம் ஓகே சாக்ஸும் சாக்ஸையும் கேன்சல் பண்ணிங்கன்னா டஸ்டருக்கும் போட்ஸுக்கும் அங்கே வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் ஒரு ஜோடி கொடுக்கலாம் சரிங்களா இங்கே கம்பெனிஷனில் கொடுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது ஒன்று அவங்க வந்து டஸ்டரையும் போர்ட்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா போர்ட்ஸையும் பெண்ணையும் யூஸ் பண்ணணும் சரிங்களா டஸ்ட் டஸ்டையும் கேன்சல் பண்ணாங்கன்னா போர்ட்ஸையும் பெண்ணை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டே சான்ஸ் தான் ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டாலும் பார்க்கலாம் ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் ஓகேங்களா எல்லா சாக் பீஸுமே டஸ்டர்ஸ் தான் ஸோ சம் சாக்ஸ் ஆர் போர்ட்ஸ் சில சாக் பீஸ் வந்து போர்டாக இருக்குதுங்களா அப்புறம் சம் டஸ்டர்ஸ் ஆர் பென்ஸ் ஓகேங்களா சில டஸ்டர்ஸ் வந்து பென்னாக இருக்குதுங்களா ஓகே இந்த சில அப்புறம் ஆல் எல்லாமே அதை கவனமாக கவனிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் கன்ஃப்ளூஷன் சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ் ஓகேங்களா சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ் பென் இங்கே இருக்குது சாக் இங்கே இருக்குது ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட் இந்த இது அப்ளை ஆகுமா அந்த ரோ அப்ளை ஆகுமா அப்படி பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரூம் டஸ்ட் ரூம் கேன்சல் பண்ணிங்கன்னா சாக்ஸுக்கும் பென்ஸுக்கும் ஒரு லிங்க் கொடுக்கலாம் ஸோ இது வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கம்பெனிஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம் பட் இது கான்செப்ட் கரெக்டாக எடுக்கிறது பார்க்கணும் ஸோ சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகே சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ்னால் ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம் ஆர் சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ் ஓகேங்களா சம் பென்ஸ் ஆர் சாக்ஸ் ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது சாக்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஓகே சாக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது சரிங்களா எந்த சாக்ஸும் நடத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சாக்ஸ் எதுவும் பார்த்திங்கன்னா இதுதான் ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே வந்து சம் டஸ்டர்ஸ் ஆர் பென்சில் சொல்லியிருக்காங்க எல்லா சாக் பீஸுமே டஸ்டர்ஸ் ஆகுமா ஓகேங்களா அப்போ சம் டஸ்டர்ஸ் பென் ஆகாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா சாரி சம் பென்ஸ் சாக்ஸ் ஆகாதா அப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் கவனிங்க சம் பென்ஸ் ஆர் ஜாக்ஸ் ஓகேங்களா சிம்பிள் தான் பென் வந்து சாக் ஆகுமா அப்படி கேட்டுருக்காங்க இந்த டஸ்ட்டு டஸ்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா பென் வந்து சாக் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் சம் டஸ்டர்ஸ் ஆர் பென்ஸ் ஸோ இது வந்து வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஏன்னா ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் அதாவது எல்லா சாக்ஸுமே வந்து டஸ்டர்ஸ் ஆகும் சரிங்களா சில டஸ்டர்ஸ் தான் பெண்ணே ஆகும் ஓகேங்களா சில டஸ்டர்ஸ் தான் பெண்ணே ஆகும் ஓகேங்களா இது வந்து கான்செப்ட் ஆனால் அவங்க சொல்கிறது எப்படின்னா சில பெண் சாக்ஸ் ஆகும் அப்படி கேட்டுருக்காங்க ஸோ ரிட்டன் ரிவர்ஸில் அதுவும் இருந்து இதுக்கு வராது சரிங்களா ஸோ இப்போ இங்கே ரிவர்ஸில் வந்து ஆள் வச்சு பத்தா கூட வரும் பட் சம் வச்சு கண்டிப்பாக வராது ஸோ ஃபஸ்ட் ரேங்க்லஸ் வந்து தப்பு தான் ஓகே செகண்ட் ஒன் பாருங்கள் சம் டஸ்டர்ஸ் ஆர் போர்ட்ஸ் ஓகேங்களா ஓகே டஸ்டர் எங்கே இருக்குது போர்டு எங்கே இருந்து பாருங்கள் டஸ்டர் ரெண்டு இடத்துல இருக்குது போர்டு ஒரு இடத்துல இருக்குது ஓகே டஸ்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ போர்டு மட்டும் எடுத்துக்கோங்க போர்டு கூட மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சம் டஸ்டர்ஸ் ஆர் போட்ஸ் ஓகே சம் டஸ்டர்ஸ் ஆர் போட்ஸ் என்ன சொல்லலாம் டஸ்டர் இங்கே இருக்குது சம் சாக்ஸ் இருக்குது ஆர் போட்ஸ் இருக்குங்களா ஓகே இது இப்போ வந்து ரிவர்ஸில் வரல அதாவது ஃபார்வேர்டில் வருது சரிங்களா ஃபஸ்ட் வந்து ரிவர்ஸில் வந்தது இப்போ ஃபார்வேர்டில் வருது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் அப்படி சொல்கிறதுனால சம் சாக்ஸ் ஆர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது எல்லா சாக் பீஸுமே டஸ்டர் அப்படிங்கிறதுனால சில பீஸ் வந்து போர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சில சாக் பீஸ் போர்ட் ஆகலாம் அதே மாதிரி ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ்லேருந்து சில டஸ்டர்ஸ் வந்து போர்ட் ஆகலாம் அது இப்படி ஒரு கன்டினியூட்டி வருது அடுத்த கன்டினியூட்டி இப்படி ஓகேங்களா ரெண்டுமே ஒரே டேரெக்ஷனில் தான் வருது சரிங்களா அதாவது ஆல் சாக்ஸ் ஆர் டஸ்டர்ஸ் ஆகலாம் சம் சாக்ஸ் ஆர் போர்ட்ஸ் ஆகலாம் ஓகேங்களா சம் சாக்ஸ் ஆர் போர்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வந்து இந்த போர்ட்ஸுக்கு எடுக்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டுக்கும் வந்து மேட்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ வந்து ரூல் வந்து டூ மட்டும் ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து பார்க்கலாம் சம் பென்ஸ் ஆர் போர்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ஓகே சம் பென்ஸ் ஆர் போர்ட்ஸ்னால் பெண் எங்கே இருக்குது இங்கே இருக்குது போர்டு இங்கே இருக்குது ஓகே உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து டஸ்டர்லேருந்து போர்டுக்கு சொல்லியிருந்தேன் அதனால் நான் ஓகே அதை ஏற்றுக்கும் அப்படி சொன்னேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து போர்டுக்கு போகிறாங்க ஸோ இப்படி அதாவது இப்படி கீழே வர்றதுக்கும் இப்படி மேலே போகிறதுக்கும் வித்தியாசத்துக்கு சரிங்களா அதனால் இது வந்து கண்டிப்பாக தப்பு தான் எனக்கு தெரியுது பட் உங்களுக்கு சொல்கிறேன் பென்ஸ் ஆர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இது எப்படின்னு பாருங்கள் பெண்ணிலிருந்து போர்டுக்கு அதாவது சம் பென்ஸ் ஆர் சம் போர்ட்ஸ் தான் ஓகேங்களா சம் ஆர் தான் பென்ஸ் ஸோ அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு நூறு சதவீதம் இருக்கிற இடத்துல சில டஸ்டர்ஸ் தான் பெண்ணாகவே மாறுது சரிங்களா இந்த பென் வந்து உங்களுக்கு வந்து போர்டாக மாறுதுங்களா ஓகேங்களா சரி எஸ் ஆமாம் சம் பென்ஸ் ஆர் போர்ட்ஸ் ஸோ சில டஸ்டர்ஸ் தான் பென்னாக மாறுது அந்த சில இருந்து சில பென்ஸ் வந்து போர்ட்ஸாக மாறுதுங்களா ஓகேங்களா இது வந்து ரிவர்ஸ் கான்செப்டில் இருக்குது அதாவது இப்படி போகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து தப்பு தான் ஓகேங்களா அதாவது நமக்கு எப்போவுமே ஃபார்வேர்டில் தான் இருக்கணும் அதனால் இது தப்பு ஆல் சாக்ஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆல் சாக்ஸ் ஆர் பென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு தான் ஏன்னா ஆல் சாக்ஸில் இருந்து டஸ்டர்ஸுக்கு மாறுது சம் ட சாக்ஸ் வந்து போர்ட்ஸுக்கு மாறுது திரும்ப சம் டஸ்டர்ஸ் வந்து பென்ஸாக மாறுது ஸோ சம் டஸ்டர்ஸுக்கும் பென்ஸுக்கும் தான் லிங்க் இருக்குது ஆல் சாக்ஸுக்கு லிங்க் இல்லை அப்படியே லிங்க் இருந்தாலும் சம் டஸ்டர்ஸ் தான் சரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் டஸ்டர்ஸ் அதாவது ஆல் சாக்ஸ் டஸ்டராக மாறுது எல்லா சாக்பீஸுமே டஸ்டராக மாறுது ஆனால் சில டஸ்டர் தான் பெண்ணாக மாறுது சரிங்களா ஸோ ஆல் சாக்ஸ் பெண்ணாக மாறுங்கிற கான்செப்ட் வந்து தப்பு ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கொடுத்துருக்க கன்க்ளூஷன்லேயே டூ மட்டும்தான் ஃபார்வர்ட் ஆன்சராக இருக்குது ஓகேங்களா ஸோ ஆன்சர் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஃபாலோஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் சரிங்களா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எப்படின்னா எல்லாமே ஃபார்வேர்டாக இருக்குதுங்க எதுவுமே ரிட்டன் போகிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா அப்படியே ரிட்டன் போகிற மாதிரி தாலும் இருந்து ஓகேங்களா ஆள் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து சம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்தால் ஓகே ஆனால் ஒரு விஷயம் சம்மில் தான் இருக்குது ஆல்ரெடி அதாவது சில அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்குது இதில் இருந்து நீங்கள் ஆள் போனீங்கன்னா வாய்ப்பு இல்லை சரிங்களா ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த கொஸ்டினை பாருங்கள் சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ரோட்ஸ் ஓகேங்களா சில தெருக்கள் வந்து ரோடாக தான் சம் ரோட்ஸ் ஆர் லேண்ட்ஸ் ஓகேங்களா சில ரோடுகள் வந்து லேண்ட்ஸ் தான் சம் லேண்ட்ஸ் ஆர் ஹைவேஸ் சில லேண்ட்ஸ் வந்து ஹைவேஸ் தான் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே சம்முன்னு தான் இருக்குது ஒன்று கூட ஆளுன்னு இல்லை ஸோ இதில் ஏதாவது ஒன்று அவங்க ஆள் கொடுத்துருந்தாங்கன்னா தப்புன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அது நீங்கள் எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்குனு தான் ஸோ இந்த இடத்துல எதுவுமே லாஜ் ஆள் கொடுக்கல ஸோ ஆன்சர்ஸும் பார்க்கலாம் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்ல முடியாது சம் ரோட்ஸுங்கிறது வந்து இங்கே இருக்குது ஸோ சம் ஸ்ட்ரீட் ஓகே இது வந்து தப்பு சரிங்களா இல்லை இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஆன்சர்ஸ் தான் சொல்லணும் ஓகே இது பார்த்தீங்கன்னா சம் ஸ்ட்ரீட் ஓகேங்களா சம் ஸ்ட்ரீட்டுங்கிறது வந்து ஓகே ரோடு ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்கும் லேண்ட்ஸுக்கும் ஒரு மேட்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் லேண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் லேண்ட்ஸுக்கும் ரோட்ஸுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கு கம்பேரிசன் பண்ணவே முடியாது அதை கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இஷ்டத்தில் வந்து கம்பேரிசன் பண்ணலாம் சரிங்களா சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ரோட்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரோட்ஸ் இருக்குது சரி ஓகே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ரோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரோட்ஸ் எடுத்துன்னா நாட் ஸ்ட்ரீட்டாக சொல்லியிருக்காங்க அதாவது சம் ரோட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரீட் சொல்லியிருக்காங்க எஸ் அது அப்படி சொல்லலாம் ஏன்னால் இல்லை இது தப்பு ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆல் ஸ்ட்ரீட் ஆர் ரோட் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வந்து சம் ஸ்ட்ரீட் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா தெருக்களும் ரோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில ரோடுகள் வந்து தெருக்களில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து சில தெருக்கள் தான் ரோடாகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா சில தெற்கள் ரோடாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்து சில ரோடுகள் தெருக்களாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து தப்பு தான் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சம் சாரி நோ ஹைவே இஸ் ஸ்ட்ரீட் ஹைவே ஸ்ட்ரீட் ஓகேங்களா ஹைவே ஸ்ட்ரீட் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹைவே கூட கம்பேர் பண்ணியிருக்கிறது லேண்ட்ஸை ஸோ லேண்ட்ஸுக்கும் லேண்ட்ஸும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ரோட்ஸையும் ஹைவேஸையும் கம்பேர் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் இவங்க வந்து ரோட்ஸையும் ஸ்ட்ரீட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பேரிசன் முறைமுறை தப்பு ஸோ இதுவும் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸ் ஓகேங்களா சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸ் ஓகே இது இருக்கலாம் சரிங்களா சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் ரோட்ஸ் அதாவது சில தெருக்கள் ரோடாக இருக்குது அப்படின்னா சில தெருக்கள் ரோடு இல்லாமலையும் இருக்கலாம் ஏன்னா ஆள் எடுக்கும்போது வரும் சரிங்களா சில தெருக்கள் ரோடாக இருக்குது சில தெருக்கள் ரோடு இல்லாமலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நாட் ஓகே அடுத்து சம் லேண்ட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸ் ஓகேங்களா சம் லேண்ட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸ் சம் லேண்ட்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது சம் லேண்ட்ஸ் ஆர் நாட் ரோட்ஸ் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் அதாவது இங்கே ரோட்ஸ்லேருந்து ஸ்ட்ரீட்டுக்கு போனாங்க இங்கே லேண்ட்ஸ்லேருந்து ரோட்ஸுக்கு போயிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு கான்செப்ட்னால் எப்படி இருக்குன்னா சம்மில் தான் இருக்குது சரிங்களா அதாவது சில சில தெருக்கள் ரோடாகும் அப்புறம் ரோடுகள் சில தெருக்கள் ஆகாது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டுமே வந்து கான்செப்ட் ஒன்று தான் அதாவது தேர்டு ஒன்று ஃபோர்த் ஒன்று கான்செப்ட் ஒன்று தான் ரெண்டு கான்செப்ட்டுமே தப்பான கான்செப்ட் தான் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா இந்த நாலுமே கிடையாதுங்க ஆன்சர் வந்து நான் ஆஃப் டிஸ்ட் தான் ஓகேங்களா ஓகே இது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி தான் ஸோ இன்னொரு பாட் நான் உங்களுக்கு தமிழ் அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது அப்படினு தெரிஞ்சிக்காக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் புரிஞ்சுருக்குமா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும் இதோட பேசிக் ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லலை நான் மறந்துவிட்டேன் ஸோ அந்த பேசிக் ரூல்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் வரணும் பேக்வேர்டில் போகக்கூடாது ஸோ அந்த காம்பினேஷன் ரெண்டும் கிளிக் ஆகணும் மட்டும்தான் அது ரெண்டையும் கம்பேரே ஃபஸ்ட்டு பண்ணணும் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அந்த அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ